வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு இங்கிலீஷ் சாங்கோட லிரிக்கல் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்டுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியலன்னா அதற்கான வீடியோ லிங்க்கும் இருக்கும், அதை பார்த்து கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் டேட்டா ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைன்மாஸ்டருக்குள்ள ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகும். ஸோ இதில் நான் சொல்கிற ஸ்டெப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிளாக தான் இருக்கும் இந்த வீடியோ வந்து. ஸோ கைன்மாஸ்டரோட நியூ வெர்ஷன் வேணும் அப்படின்னா அதற்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதற்கான ப்ரொசீஜரை கரெக்டாக ஃபாலோ பண்ணி கரெக்டாக செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 செகண்டுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாங்காக ஒரு இமேஜ் வந்து ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லிரிக்ஸில் வந்து பிளாங்காக இருக்க இமேஜ் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்டாக இருக்க அந்த பிளாக்காக, அதாவது அந்த 4 செகண்டுக்கு மேலே இருக்கிற அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் இருக்க அந்த பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோவை வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை, எனி ஒன் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ வந்து, இப்போ என் ஃபோட்டோவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து செட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோஸை வந்து நல்லா ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸ் வந்து சைடில் ஷோ ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி இந்த மாதிரி சைடாக ஃபேஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு இப்போ வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு லிரிக்ஸ் வந்து அந்த சைடில் வந்து ஷோ ஆகும். ஸோ இதே மாதிரி தான் இப்போ நான் வந்து ஹீரோயின் ஃபோட்டோஸை வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் இன்னொரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அதையே செலக்ட் பண்ணி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ஃபோட்டோவையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு இந்த ஃபோட்டோ பார்த்திங்க அப்படின்னா இதோட சைஸ் வந்து ரொம்ப ஜூம் ஆயிடுச்சு, அதுக்கு மறுபடியும் வந்து பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதோட சைஸை வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக இந்த ஃபோட்டோஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்களோட ஃபேஸ் வந்து சைடில் இந்த மாதிரி தெரியும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடாக வந்து லெஃப்ட் சைடு வந்து அந்த லிரிக்ஸ் கொஞ்சம் அந்த பிளாக்கு அந்த ஷேடோவில் ஷோ ஆகணும், உங்களோட ஃபேஸை வந்து இந்த மாதிரி ரைட் சைடில் கொஞ்சம் ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணிவிட்டு இப்போ பேக்கில் வந்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வந்துருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுற ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட்டு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் வந்து கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் பிஎன்ஜி கொடுத்துருப்பேன், ஸோ அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனே வீடியோவோட எண்டிங் வரையே ஃபஸ்ட்டு ட்ராக் பண்ணிவிடுங்க. எகைன் அந்த பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணி ரைட் சைடு பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள், கரெக்டாக ப்ளே ஆகுது அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.